ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்போது என்னடா இதெல்லாமா வைரல் ஆகுது, இதுக்கு எப்படி இவ்வளோ வியூஸ் போகுது, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு யூடியூப் ஃபேஸ்புக் இதை எனக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும். வேறு சில நேரங்களில் ஒரே விஷயத்தை பற்றி ரெண்டு பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, ஆனால் முதல்ல போட்ட வீடியோவோட ரெண்டாவது போட்ட வீடியோவுக்கு நிறைய ஹிட் வியூஸ் போயிருக்கும். அது எப்படி அப்படின்னு யூடியூப் அல்காரிதம் பற்றின சில பேசிக்கான விஷயங்களை நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ரெண்டு வீடியோ எடுத்துக்காட்டை வச்சு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ப்ரெஸ்ட் கேன்சர் பற்றின ரெண்டு வீடியோஸையும் எடுத்துக்கலாம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதோட அனாலிட்டிக்ஸில் பேசிக்கான மூணு விஷயங்கள் இருக்குது. ஒன்று சிடிஆர் அதாவது கிளிக் த்ரூ ரேஷியோ, ரெண்டு ஆவரேஜ் வியூ டைம், மூணு வாட்ச் ஹவர்ஸ். இப்போது நம்ம இந்த எடுத்துக்கிட்ட ரெண்டு வீடியோவில் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை வீடியோ 1 அப்படின்னும் ப்ரெஸ்ட் கேன்சர் வீடியோவை வீடியோ 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு வீடியோக்கும் ஒரே நேரத்தில் 1000 இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இம்ப்ரெஷன்ஸ்னால் என்னென்னா, நம்ம வீடியோ தம்ப்நெயில எத்தனை தடவை யூடியூப் இன்னொருத்தர் கொண்டு போய் காட்டியிருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணோடனே ஹோம் பேஜில் நிறைய வீடியோஸாக காட்டும், அது ஒன்று இருக்கா. அப்புறமா நம்ம சஜஸ்டட் வேறு ஒரு வீடியோ பார்க்கும்போது கீழே சஜஸ்டடில் நம்மளோட வீடியோஸ் காட்டும், இல்லைனா வேறு ஏதாவது வீடியோஸ் காட்டும். இந்த மாதிரி எத்தனை தடவை நம்மளோட வீடியோ தம்ப்நெயில் யூடியூப்பில் காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இம்ப்ரெஷன். முதல்ல சிடிஆர் அதாவது கிளிக் த்ரூ ரேஷியோ. இந்த கிளிக் த்ரூ ரேஷியோனா என்னன்னா, தம்ப்நெயில அப்படி கொண்டு போய் காட்டும் போது எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சிடிஆர். இந்த சிடிஆர் பர்சன்டேஜில் இருக்கும். இப்போ நம்ம யூடிஐ வீடியோக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 11.6% இருக்கு. அப்போது அந்த தம்ப்நெயில கொண்டு போய் காட்டினா ஒவ்வொரு 100 பேருக்கும் 11.6 பேர் அதை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம 1000 இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கோமா, அப்போது 100 பேருக்கு 11.6னா 1000 பேருக்கு 116 வியூஸ் வந்திருக்கும். இப்போ அப்படியே நம்ம ப்ரெஸ்ட் கேன்சர் வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 9% தான் கிளிக் த்ரூ இருக்குது. அப்போ அதுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 90 வந்திருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ தான் நல்லா நிறையா வியூஸ் வந்திருக்க மாதிரி காட்டுது. அப்புடின்னா சிடிஆரை வச்சு தான் நிறையா வியூஸ் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அடுத்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இதில் ஆவரேஜ் வியூ டைம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்குற எல்லா வீடியோவுமே முழுசாக பார்த்துருமா அப்படின்னு கேட்டோம்னா வாய்ப்பு கம்மி தான். இப்போ நம்ம யூடியூப் வீடியோவே 7 வரைக்கும் இருக்குது, அதுக்காக எல்லாருமே 7 பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கம்மி தான். ஒரு சிலர் முழுசாக பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் பாதி மட்டும்தான் பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் 2 பார்த்து கட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் கிளிக் பண்ண உடனே அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த எல்லா நேரத்தையும் ஒன்றா கூட்டி எத்தனை பேர் பார்த்துருக்காங்களோ அந்த நம்பரோட அதை வகுத்தோம்னா நமக்கு ஆவரேஜ் வியூ டைம் கிடச்சிரும். அந்த வகையில் நம்மளோட வீடியோ 1 ஆவரேஜ் வியூ டைம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3 இருக்குது. அதுவே வீடியோ 2 ஆவரேஜ் வியூ டைம் பார்த்தோம்னா 4:07 இருக்குது. மூணாவது இருக்கிற வாட்ச் அவர்ஸ் என்ன கதைனா, நமக்கு கிடைக்கிற வியூஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் எத்தனை நிமிஷம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றா சேர்க்கும் போது எத்தனை மணி நேரம் யூடியூப்பில் அந்த வீடியோ மொத்தமாக பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வாட்ச் அவர்ஸ். இதில் நம்ம ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம்ல இந்த ரெண்டு வீடியோக்கும், 1000 இம்ப்ரெஷன்ஸ் மூலமாக மொதல் வீடியோவுக்கு 116 வியூஸ் வந்திருக்கு, கீழே வந்து 3 பார்த்துருக்காங்க ஆவரேஜாக அப்படிங்கிறப்போ ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு 348 வரும். 60 ஒரு மணி நேரம், அப்போ 348 5.8 இந்த வீடியோ 1 வந்து பார்த்துருக்காங்க இந்த 1000 இம்ப்ரெஷன்ஸ் மூலமாக. அதுவே நம்ம ரெண்டாவது வீடியோக்கு போனோம் அப்படின்னா அது நமக்கு 6.1 பார்த்துருக்காங்க. அப்போ யூடியூப்பை பொறுத்தவரை இந்த ரெண்டு வீடியோஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யூடிஐ வீடியோவை விட ப்ரெஸ்ட் கேன்சர் வீடியோவை நிறைய பேர் கொண்டு போய் காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. நம்ம சேனல்லையே யூடிஐயை விட ப்ரெஸ்ட் கேன்சருக்கு தான் நிறைய வியூஸும் வந்து சேர்ந்துருக்கு. இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எந்த ரெண்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கூட 90% அதிகமான நேரங்களில் வாட்ச் அவர்ஸ் அதிகமாக இருக்கிற வீடியோ தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுக்கும் நிறையா வியூஸும் வந்திருக்கு. அப்போ ஒரு வீடியோ வைரலாகிறதுக்கு வியூஸ் மட்டுமே முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டால், அது மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரை யூசர்ஸ் அந்த ஆப்புக்குள்ளே நிறைய நேரம் இருக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். அப்போது எந்த வீடியோவால் நிறைய யூசர்ஸ் நிறைய நேரம் அந்த ஆப்புக்குள்ளே செலவிடுறாங்களோ அதானே அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. எல்லாம் சரிதான், ஆனால் எப்படி சிடிஆரையும் ஆவரேஜ் வீட்டையும் கூட்டுறது, அதை கூட்டினா தானே வாட்ச் அவர்ஸ் கூட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிடிஆரை நம்ம தம்ப்நெயில் மூலமாகவும் ஆவரேஜ் வியூ டைமை ஸ்கிரிப்டை நல்லா என்கேஜிங்காக நிறைய பேரை நிறைய நேரம் பார்க்க வைக்கிற மாதிரி எழுதுறது மூலமாகவும் நம்மளால் கூட்ட முடியும். இது எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் தேநீர் இடைவேளை சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம பிரகதீஷ் அண்ணன் ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்திருக்காரு. இதில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதோட பேசிக்கில் ஆரம்பித்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும், வீடியோஸ்க்கான தலைப்புகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, தேர்ந்தெடுத்த தலைப்பில் எப்படி கரெக்டான ஒரு ஸ்கிரிப்டை நல்லா என்கேஜிங்காக எழுதி நிறைய பேரை நிறைய நேரம் பார்க்க வைக்கிற மாதிரியான ஸ்கிரிப்டை எப்படி எழுதுறது, எழுதுனதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறது எப்படி, எடிட் பண்ணுறதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணணும், போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்குது, அதுக்கப்புறம் அனாலிட்டிக்ஸ் பார்த்து நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் பண்ணலாம். அப்படி அனாலிட்டிக்ஸ் பார்க்குறது மூலமாக தான் எங்களுக்கே இவ்வளோ நாலேஜ்லாம் வந்துச்சு. அந்த அனாலிட்டிக்ஸ் பார்த்து ஏற்கனவே போஸ்ட் பண்ண வீடியோவோட வியூஸ் எப்படி இன்னும் அதிகப்படுத்துறது, இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸ்க்கு எப்படி இந்த அனாலிட்டிக்ஸ் மூலமாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறது அப்படின்னு யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் வந்து கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக அவங்களோட கஸ்டமர் கேர் மூலமாக இந்த கோர்ஸை பயன்படுத்திட்டு இருக்கவங்களும் ஏதாவது சந்தேகம் வருது இல்லைனா ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதையுமே அவங்க கஸ்டமர் கேர் மூலமாக அவங்க தீர்த்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம தேநீர்
வேலை போக நம்மளோட ஸ்ட்ரீட் லைட்டு நாட்டு நடப்பு லெட்ஸ் டான்ஸ் 360 கெட் ஃபிட் அப்படின்னு இன்னும் 5 சேனல்ஸும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனல்ஸ் எல்லாத்துலேயும் இருந்த கிடைச்ச அந்த அனுபவத்து மூலமாகவும் அந்த நாலேஜ் மூலமாகவும் தான் நாம இந்த கோர்ஸையும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் யூடியூப் சேனல் டேக் ஆஃப் பண்ண வைக்க முடியல, அதை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், உங்கள் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதனால அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுக்குறேன், அதை மறக்காம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பழைய கதைக்கு வருவோம். அந்த வாட்சர்ஸ் மட்டுமே போதுமா, வீடியோ நல்லா போக வச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே அது மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ யூடியூப்ல வேலை செய்கிற ஒருத்தங்கிட்டே போய் என்ன பண்ணால் வீடியோ ஹிட் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட இதை பண்ணு, இந்த ஒரு விஷயத்தை பண்ணு, வீடியோ நல்லா ஹிட் ஆயிரும் அப்படின்னு அவங்களாலேயே கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா அதை எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கவே இல்லை. பேக்ஹெண்டில் இருக்கக்கூடிய அல்காரதமும் அங்கே அல்காரதம் ரெடி பண்ணக்கூடிய ஏஐயும் மிஷின் லேர்னிங் தான் அந்த வேலையை எல்லாமே பார்த்துட்டு இருக்கு. டாய், அப்போ இவ்வளோ நேரம் நீ சொன்னதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் நம்ம போன மாதம் பெங்களூர் இருக்கக்கூடிய கூகுள் ஆஃபீஸுக்கு போனதை ஹெல்ப் பண்ணுச்சு. என்னன்னா அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போவும் அவங்களும் இதே விஷயத்தை தான் சொன்னாங்க. அதாவது நீங்கள் எல்லா விஷயத்தை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை, நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் உங்கள் வீடியோவால் யூசர்ஸ் அந்த ஆப்புக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது அதை கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குமோ அதை பண்ணுங்க போதும் அப்படின்னு தான் அவங்களுமே சொன்னாங்க. அதை வச்சு பாருங்கள், ஆவரேஜ் வியூ டைமும் கிளிக் த்ரூ ரேஷியோவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இதை செஞ்சிட முடியும். ஏன்னா கிளிக் த்ரூ ரேஷியோ எப்படி நிறைய பேரை நம்மளால் அந்த கிளிக் பண்ண வைக்கிது அப்படிங்கிறத முடிவு பண்ணுது, ஆவரேஜ் வியூ டைம் கிளிக் பண்ணவங்கள எப்படி நிறைய நேரம் பார்க்க வைக்கிது அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. அப்போ ரெண்டுமே அதிகமாக இருக்கிறது மூலமாக நம்மளால் நிறைய வியூவர்ஸை நிறைய நேரம் யூடியூப்பை பார்க்க வைக்க முடியும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஒரு சேனலுக்குள்ளே இருக்கிற ரெண்டு வீடியோஸில் எந்த வீடியோவை அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது, இதுவே ஒட்டுமொத்த சேனலையே அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணணும்னா அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் பண்ணலாம். அதில் முக்கியமானது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எது அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ். நம்ம மேலே பார்த்தோம்ல, அதே தான் மேலே நம்ம 1000 அப்படிங்கிற எடுத்துக்காட்டுக்கு ஒரு கணக்கு பார்த்தோம். ஆனால் அதையே 1000 இல்லாமல் ஒரு 5000 10000 இல்லை 500000  1000000 அந்த நம்பர்ஸ் கூடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் அந்த சிடிஆரையும் ஆவரேஜ் யூட்டிலேஷனையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது அந்த வீடியோக்கான வியூஸ் இன்னும் அதிகமாகும். கரெக்டாக அது எப்படி எங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த ரெண்டு வீடியோ வச்சே இப்போ நம்ம பார்த்துடலாம். யூடிஐ வீடியோ அப்லோட் பண்ண 8ஆம் தேதியும் பிரஸ் கேன்சர் வீடியோ அப்லோட் பண்ண 29ஆம் தேதியும் அதை சுற்றி சேனலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல யூடிஐ வீடியோ எடுத்துக்கிட்டோன்னா அந்த டைமில் சேனலோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸே ஒரு நாளைக்கு 95,000 110,000 வரைக்கும் தான் ஒவ்வொரு நாளும் வியூஸ் போயிருக்கு. ஆனால் அதுவே பிரஸ் கேன்சர் வீடியோ டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது ஒவ்வொரு நாளும் 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் நமக்கு வியூஸ் போயிருந்துருக்கு. அந்த டைமில் நான் அந்த பிரஸ் கேன்சர் வீடியோவை போடும்போது இம்ப்ரெஷன்ஸ் ஏற்கனவே இருக்கிற சேனலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா போயிட்டு இருந்ததுனால இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பூஸ்ட் பண்ணி காட்டியிருக்கு. அதனால தான் பிரஸ் கேன்சர் வீடியோ வந்து முதல் நாளிலே இம்ப்ரெஷனாக 2,52,000 பேர் கொண்டு போய் காட்டியிருக்கு. ஆனால் அதுவே நீங்கள் இந்த யூடிஐ வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரஸ் கேன்சர் வீடியோட கொஞ்சம் கம்மியாக 1,60,000 தான் நிற்கிது. அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜ் வியூ டைம் அதோட சிடிஆர் இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு வீடியோவுமே நம்ம சேனலோட மற்ற வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருச்சு. இந்த ரெண்டு வீடியோவை பொறுத்தவரை நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா நம்ம மற்ற வீடியோ சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ரெண்டு வீடியோஸ்க்கும் ஃபீமேல் ஆடியன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. அதுவுமே கூட இந்த வீடியோஸ் நிறைய போனதுக்கான காரணமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி வைரல் ஆகக்கூடிய எந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதோட அனலிட்டிக்ஸ் செக் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் அந்த வீடியோ ஏன் இப்படி ஹிட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிட முடியும். சில நேரங்கள்லாம் என்ன நடக்கும்னா தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ ஒரு பெரிய விஷயம் நடந்துடும், அதை பற்றி யாருமே வீடியோ போட்டுக்க மாட்டாங்க, டக்குன்னு ஒருத்தர் போடுவார் அது வந்து வைரல் ஆயிரும். ஆனால் அதுக்காக அந்த மாதிரியே எல்லா நேரத்துலையும் நடந்துடும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்லிட முடியாது. அதே மாதிரி எல்லா சேனல்லையும் எல்லா வீடியோவுமே வைரல் ஆகணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. ஏன்னா யூடியூபை மட்டும் இல்லை எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே சரி இல்லை மக்களாகவே இருந்தாலும் சரி அவங்க எதிர்பார்க்கக்கூடியது எல்லாமே அந்த வீடியோவுடைய தரமும் கன்சிஸ்டன்சி சேனலோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். நிறைய புது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தவறு செய்யக்கூடிய இடமாகவும் இதுதான் இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி தவறுலாம் எதுவும் செய்யாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சோஷியல் மீடியா சேனல் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இடையிலேயே சொன்ன மாதிரி தேனி இடைவேளை சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம பிரகதீஷனை ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்திருக்காரு. அதில் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் யூடியூசர் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுல ஆரம்பித்து அதுலேருந்து வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய பணத்தை எப்படி அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதை எப்படி வெளியெடுக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் சகல விஷயத்தையுமே அதில் வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஒருவேளை அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது நம்ம இடையில பேசும்போது யூடியூபோட அல்காரதம் எல்லாத்தையுமே ஏஐயும் மிஷின் லேர்னிங் தான் டிசைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஏஐயும் மிஷின் லேர்னிங்கும் இதை மட்டுமே பண்ணலை, இதே மாதிரி ஒருத்தருக்கு இதய பிரச்சனைகளால் மரணம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறத பற்றி ஏஐயும் டேட்டா சயின்ஸும் மிஷின் லேர்னிங் இதெல்லாத்தையுமே பயன்படுத்தி அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட். அதை எப்படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இங்கே தெரியக்கூடிய கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம்.